தடுப்பூசியை பொறுத்தளவில் இரண்டு முதல் தடுப்பூசி போட்டாலே நோய் எதிர்ப்பு தன்மை ஓரளவுக்கு வரும் அது ஒரு நோய் தாக்கம் வந்தாலும் உயிரை பறிக்கக்கூடிய அளவுக்கு கொடுமையாக அது இருக்காது அப்படி என்பதுதான் இப்போதைக்குள்ள கேஸ் ஸ்டடிஸ் நம்ம நிறைய நோயாளிகளை படித்த மட்டிலே புரிந்து கொண்ட உண்மை இரண்டாவது தடுப்பூசியை போட்டுக்கொண்டால் அதிலும் முப்பது சதவீதம் திரும்ப ஒரு நோய் வருவதற்கான அறிகுறி இருக்கின்றது ஒரு வாய்ப்பு இருக்கின்றது ஆனாலும் நோயினுடைய தாக்கம் அந்த மைல்டு மாட்ரேட் சிபியருங்கிற அளவில் அந்த மைல்டு கேட்டகரி தான் நமக்கு வந்து ஒரு சிம்பிளாக ஒரு வைரீமியா வைரஸ் உள்ளே வந்த பிறகு நம்ம பாடியினுடைய டிஃபென்ஸ் மெக்கானிசம் அதோடு சண்டை போடுறதுனால வரக்கூடிய ஒரு சின்ன காய்ச்சல் மேல் வலி தசை வலி ஒரு பசியின்மை இதெல்லாம் ஒரு நாலு நாளைக்கு இருந்து காய்ச்சல் நாலு நாளைக்கு இருந்து அப்படியே போயிடும் தடுப்பூசி போடாதவர்களுக்கு திரும்ப ஒரு இந்த ரெண்டாம் அலை போல் திரும்ப ஒரு பிரச்சனை இருக்குது அதுதான் ஒரு ஆட்டோ இம்யூன் ரியாக்ஷன் நீங்கள் உங்களுடைய உடலிலே அந்த இரத்த எதிர் அணுக்கள் உண்டாயிருக்கு இல்லையா இது என்ன ஒரு வைரஸ் அப்படின்னு நினச்சி இரத்த குழாய்களில் உள்ள என்டோதீரியல் செல்ஸ் உள்ள செல்களில் உள்ள சில புரதங்களை இது வந்து நீ ஒரு ஒரு ஃபால்ஸ் ஃபால்ஸாக கண்டுபிடிச்சிக்குது எவனோ ஒருத்தையும் உள்ளே வந்த மாதிரி ஏன்னா அந்த அந்த புரோ அந்த புரதமும் வைரஸுடைய புரதமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி பண்ணாலும் அது ஒரு தவறாக அதை போய் தாக்குது அப்போ ரத்த குழாய்க்கு உள்ளே உள்ள செல்களில் வந்து தாக்கி அதுக்கு அங்கே சண்டை நடக்குது அப்போ என்ன பண்ணுது அங்கே இரத்த கசிவு இரத்த கசிவு வரும்போது இரத்த உறைவு தன்மை மாறுது இரத்த குழாய்களுக்கு உள்ளே அடைப்பு வருது அப்போ வரும்போது அது எந்த செக்மெண்ட்டில் சப்ளை பண்ணுதோ அந்த நுரையீரல் பாதிக்கப்படுது அப்போ அந்த அங்கே கேஸ் எக்ஸ்சேஞ்சு நடக்காது இப்படி அங்கங்கே அங்கங்கே பிரச்சனை வரும்போது அதுதான் ரெண்டாவது வரக்கூடிய காய்ச்சல் இதில் நீங்கள் வந்து விழிச்சிடணும் முதல்ல வர காய்ச்சல் நாலு நாள் இருக்கட்டும் அஞ்சு நாள் இருக்கட்டும் போயிட்டு அது எனக்கு இப்போ நல்லாயிருக்கு ஒரு நாலு நாளைக்கு அப்புறம் எனக்கு பாய் கசப்பெலாம் ஒரு நல்லா குறைஞ்சிருக்கு நல்லாயிருக்கேன் அப்படின்னா அந்த அந்த ஒரு வைரீமியாக வைரஸ் வந்து உள்ளே போய் மல்டிப்ளை பண்ணும்போது உள்ள வந்து பெருகும்போது வரக்கூடிய உடல் பாதிப்பு அதுதான் ஒரு சின்ன காய்ச்சல் ரெண்டாவது ஒரு ஆட்டோ இம்யூன் ரியாக்ஷன் வருது அது பொதுவாக நுரையீரலில் நிறைய வருது அந் நுரையீரல் கல்லீரல் மண்ணீரல் கிட்னி எல்லா இடமும் வருது அந்த அந்த இரத்த குழாய்களுக்கு உள்ளே புண்ணாகி கசிவு ஏற்பட்டு அங்கே அடைக்குது இரத்த குழாய் இதில் வர்ற காய்ச்சல் தான் அது வரும்போது அப்போ அந்த செல்கள் போது சைட்ரோக்கைன்ஸுங்கிற டாக்ஸின்ஸ் ரிலீஸ் ஆகுது நச்சு பொருட்கள்லாம் ரிலீஸ் ஆகுது இது வந்து திசுக்களுக்கு இதெல்லாம் ரொம்ப டேஞ்சரஸ் அதுவும் ஒபீஸாக இருக்கிறவங்க ரொம்ப குண்டாக இருக்கிறவங்க ஃபேட் செல்ஸ்லாம் டேமேஜ் ஆகும் அந்த கொழுப்பு செல்கள் டேமேஜ் ஆகும்போது அதில் உள்ள சைட்டோக்கைன் ரிலீஸ் ஆகுறது நிறைய பிரச்சனைகள் உண்டு பண்ணும் அதான் சைட்டோக்கைன் ஸ்டாம் அது பேரே புயல்னு வச்சுருக்காங்க சைட்டோக்கைன் ஸ்டாம் வரும்போது தான் நீங்கள் சேச்சுரேஷன் குறையுது நீங்கள் தொண்ணூத்தஞ்சிலே தொண்ணூற்றி ஆறில் நிற்கிறீங்க சேச்சுரேஷன் கவலை இல்லை குவாரண்டைனில் இருக்கீங்க திரும்ப ஒரு காய்ச்சல் வருதுன்னா அது இந்த ரியாக்ஷனால் வருது இப்போ முடிச்சிடணும் இப்போ ரெண்டு நாள் கழித்து மூணு நாள் கழித்து நான் டாக்டர்கிட்ட போகக்கூடாது டாக்டர் எனக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால் காய்ச்சல் இருந்தது அந்த இந்த அந்த வெள்ளிக்கிழமை ஆரம்பிச்சது திரும்ப புதன்கிழமையோடு நின்றுடுச்சு அப்புறம் ஒன்றுமே இல்லை திரும்ப இன்றைக்கி காய்ச்சல் வந்திருக்கு அப்படின்னா இது வேற அது வேற இது வேற இது டேஞ்சரஸ் சுச்சுவேஷன் இந்த இடத்துல நீங்கள் முழிச்சு நேரம் டாக்டர்கிட்ட போகணும் சுட்சிவே உங்கள் சேச்சுரேஷன் தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி மூணு குறையுது அப்படின்னா உள்ளுக்குள்ளே டேஞ்சராக ரியாக்ஷன் நடக்குது அதை தடுக்கக்கூடிய மருந்துகள் ஸ்டீராய்டு அந்த ஹிப்பாரின் அந்த இரத்த உறைவுத்தன்மையை மாற்றக்கூடிய மருந்துகள் அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும் அது மருத்துவர்கள் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த ஸ்டேஜில் தான் ஸ்டார்ட் பண்ணணும் இனிஷியல் ஃபேஸில் கிடையாது அப்போது அப்போது அந்த செல்களுக்கு உள்ளே ரத்தம் உறைகிறதே தடுக்கிறோம் ஹிப்பாரின் மூலமாக அந்த சைட்ரோகைன் ஸ்டாம் அதை தடுக்கிறது தான் ஸ்டீராய்டு இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணால் ஒரு ட்ரமேட்டிக்காக ரிலீஃப் கிடைக்கும் இது போட்டாலே போதும் ஆனால் வைரல் லோடு இருந்துதுன்னா இதுக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணாது காய்ச்சல் இருக்கும் அப்போ ரெம்டெசிவரும் எடுக்கணும் அதையும் கம்பெயின் பண்ணிட்டோன்னா நீங்கள் வந்து அந்த டேஞ்சர் ஜோன் தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி மூணுன்னு கீழே இறங்கி தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூறுன்னு அந்த சேச்சுரேஷன் வருமானால நீங்கள் அதை பிடிச்சிடுறீங்க ஆல்ட் பண்ணிடுறீங்க அங்கேருந்து அப்புறம் மேலே ஏற ஆரம்பிச்சிடும் தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி மேலே ஏறி நார்மலுக்கு வந்துடுவீங்க அப்பவும் காய்ச்சல் அதிகமாக வந்துகிட்டே இருக்கேனா என்ன செகண்டரி இன்ஃபெக்ஷன் வந்துட்டுன்னு அர்த்தம் பாக்டீரியாக்கள் உள்ளே வந்துட்டு நம்ம லங்ஸ்லாம் ஏற்கனவே காற்றில் காற்று பை தானே பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்து ஒரு கரெக்டான ஆன்டிபயோட்டிக் போட்டு அந்த நிமோனியாவை தடுக்கணும் முதல்ல வர்றது சும்மா வைரிமியா வைரஸ்னால் வர்றது ரெண்டாவது வர்றது சைட்டக்கின் ஸ்டாம்னால வர்றது மூணாவது வர்றது உளுக்குள்ள உள்ள பாக்டீரியாவனால் வர்ற நிமோனியா இந்த மூணுக்கும் அந்த காலகட்டத்தில் அந்தந்த மருந்துகள் கரெக்டாக கொடுத்து நீங்கள் ஸ்டீராய்டு கொடுக்குறீங்க இதையும் முதல்ல ஆரம்பித்த உடனே நீங்கள் ஓ இது வந்த உடனே ஸ்டீராய்டு போடுவாங்க கொரோனானா ஸ்டீராய்டு அப்படின்னு முதல்ல கொரோனா ஸ்டீராய்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா மருத்துவ ஆலோசனை இல்லாமல் எடுத்திங்கன்னா ஸ்டீராய்டு வந்து உங்களுடைய நோய் எதிர்ப்புத்தன்மை குறைக்கிறது அப்போ வைரஸுக்கு கொண்டாட்டமாக போகும் அந்த அதனால் நீங்கள் வந்து சும்மா எடுத்த உடனே போய் உங்கள் பாட்டில் உனக்கு அது டெக்கட்ரான மாத்திரை கொடு அதை கொடு இது கொண்டு வாங்கி சாப்பிடக்கூடாது முதல் ஸ்டேஜில் நீங்கள் வந்து அது அந்த வைரியமே நீங்கள் வெயிட் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை அது வந்து ஒரு சப்ளிமெண்ட் வைட்டமின் சப்ளிமெண்டேஷன் சிங்கை விட்டு சிங்கு வைட்டமின் சி உங்கள் நேச்சுரல் அந்த ஒரு கபசுரக்குடி நீர் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே நீங்கள் உங்கள் நோய் எதிர்ப்பு தன்மையை கூட்டிக்கிட்டு நல்ல பு உள்ள டயட் எடுக்கணும் அவ்வளோதான் நல்ல நட்ஸு நிறையா அடுங்க ஒரு பாதாம் எடுத்தால் ஒரு இருபது பாதாம் எடுங்க ரெண்டு மூணு பேரிச்சம்பழம் ரெண்டு மூணு எடுத்துங்க காய்கறிகள் நிறையா அடுங்க பழங்கள் நிறைய மாவு சத்தை குறைங்க கார்போஹைட்ரேட் விட குறைங்க இதெல்லாம் புரதட்சத்தை அதிகமாக கூட்ட கூட்ட உங்களுக்கு நோய் எதிர்ப்பு தன்மை ஆன்டிபாடி ப்ரொடக்ஷனுக்கு நல்லாயிருக்கும் அப்போ உணவுலாம் இந்த மாதிரி மாற்றங்களை உண்டு பண்ணுங்கள் எப்போதும் ஹாட்டான சூடான தண்ணியை குடிங்க இதெல்லாம் பண்ணோன்னா நேச்சுரல் இம்யூனிட்டி கிடைக்கும் அப்போ எப்போ என்னென்ன மருந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் தான் இருக்குது எடுத்த ஒன்று நீங்களாக போய் ஸ்டீராய்டு போடணும் ஒரு ஸ்டீராய்டு மாத்திரை கொடு அதை போடணும் இதை போடணும்னு வைட்டமின் வாங்குறீங்க அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது எந்த வைட்டமின் ஒன்றாலும் வாங்கி போடுங்க ஸ்டீராய்டு மாத்திரை போடுறது அது குறிப்பிட்ட சில மருந்துகள் அந்த இரத்த உறைவுத்தன்மைக்குள்ள மாத்திரைகள் ஆஸ்பிரீன் ஆஸ்பிரீன்லாம் வேலையை பார்க்காது ஆஸ் லாங் ரனில் டிசீஸ் முடிஞ்ச பிறகு ப்ரிவென்ஷன் தான் ஹார்ட் அட்டாக் வர ப்ரிவென்ஷனுக்கு தான் ஏன்னா ரத்த குழாயில் உள்ள அந்த பொண்ணுகள் ஆடுறதுக்கு இரத்த உறைவுத்தன்மை மரங்கள்லாம் மாதக்கணக்கில் ஆகும் அப்போ டயபெட்டிஸ் உள்ளவங்க ஹைப்பர் டென்ஷன் உள்ளவங்க ஏற்கனவே வியாதி உள்ளவங்கள்லாம் அந்த மருந்தை வந்து மாதக்கணக்கில் சாப்பிட வேண்டியிருக்கும் அக்யூட் பேஸில் அது வேலை பார்க்காது அக்யூட் பேஸ் மீன் அந்த நோய் இருக்கின்ற தன்மையில் காய்ச்சல் அடிக்கும் போது அந்த திறன் இருக்கும்போதெல்லாம் அது வேலை செய்யாது அது தேவையில்லை அப்போது நீங்கள் அதுக்கு ஒரு ஸ்டீராய்டு போடணும் அது ரத்த உறைவு தன்மைக்கூடிய மாத்தரக்கூடிய அந்த ஹிப்பாரின்ங்கிற மருந்து அது காலையிலையும் மாலையிலையும் போடணும் தோலுக்கு கடியில் போடணும் இன்சுலின் போடுற மாதிரி அதெல்லாம் ஒரு ரெண்டு மூணு வாரம் கண்டினியூ பண்ணணும் ஸ்டீராய்டு வந்து நீங்கள் பத்து நாளைக்கு மேலே போட்டிங்கன்னா டேப்பர் பண்ணி நிறுத்தணும் அஞ்சு நாள் போட்டோன்னா டேப்பர் பண்ண வேண்டிய அந்த ஸ்டாம் அந்த புயல் வந்துட்டுன்னா புயல் அடித்த பிறகு நீங்கள் அந்த புயல் நிவாரண நடவடிக்கை வேறு நடவடிக்கை தான் எடுப்போம் புயலை புயல்லேருந்து பாதுகாக்கிற நடவடிக்கைகள் அப்போ கிடையாது பிறகு வேறு நிவாரணங்கள் வந்துடும் அந்த மாதிரி அதனால் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு மருந்துகள் கொடுக்கணும் அந்த ஒரு நாலஞ்சு நாள் நல்லா இருந்துட்டு திரும்ப உங்களுக்கு ஒரு அசதி வருதோ அப்படி ரெக்கவர் ஆகி வந்துடணும் உங்களுக்கு அசதி வருது ஒரு டேஸ்ட் இல்லாமல் இருக்குது படுத்து படுத்து இருக்க வேண்டியிருக்கு உங்களுக்கு தெரியாமல் ஒரு டெம்பரேச்சர் இருக்கும் அப்படி ஒரு சேச்சுரேஷன் கொஞ்சம் குறையுது அப்படிங்கும்போது நீங்க நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்துடணும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க இந்த ஸ்டேஜில் வயசானவங்களை கண்டுக்கிறது இல்லை அவர் அந்த காய்ச்சல் வந்ததுலேருந்தே சும்மா படுத்தே தான் கிடக்கிறாரு அப்படிங்கிறாங்க திடீர்னு ஒரு நாளைக்கு மூச்சு வாங்குது அந்த நேரம் தூக்கி வச்சு கொண்டு வராங்க சேச்சுரேஷனை பார்த்தா ஐம்பத்தஞ்சு அறுபத்தஞ்சி எழுபது இப்படி தான் நான் இன்றைக்கி நாலு 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 பேஷண்ட்டு பார்த்துருக்கேன் இது இந்த மாதிரி ஸ்டேஜுக்கெல்லாம் போகக்கூடாது போனால் ஆக்சிஜனுக்கு எங்கே போவாங்க அதனால் அந்த அந்த ரெண்டாவது ஸ்டேஜில் நீங்கள் முடிச்சிடணும் அப்போ நீங்கள் ஒரு வியாதிங்கிறது முதல்ல ஒரு லேசாக காய்ச்சல் மாதிரி வர டேட்டு என்னென்னு குறித்து வச்சுங்க அது வந்து ஒரு வாரம் வரைக்கும் தான் உங்களுக்கு ஒரு வாரத்துக்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட்டாக ஆல்ரைட் ஆகணும் நீங்கள் ஒரு மைல்டு கேட்டகரியாக இருந்தால் வரல ஒன்றாவது வாரம் முடிஞ்சு ரெண்டாவது வாரத்தில் எனக்கு திரும்பவும் அசதி இருக்குது திரும்பவும் விட்டு விட்டு காய்ச்சல் வருதுன்னா முடிச்சுக்குங்க இதுதான் ஸ்டேஜ் அதனால் ஃபஸ்ட்டு காய்ச்சல் வர்ற டேட்டு முக்கியம் என்றைக்கே ஒரு நாள் இல்லை போன வெள்ளிக்கிழமை அன்றைக்கு தான் எனக்கு நான் அங்கே போயிட்டு வந்தேன் அன்றைக்கு அன்றைக்கு தான் எனக்கு பிரச்சனை வந்தது நான் வெளியூர் போயிட்டு வந்தேன் அன்றைக்கு தான் காய்ச்சல் வந்தது அந்த டேட்டை குறிச்சிக்கோங்க வீட்லேயும் யாருக்கும் ஒரு சோமில்லைன்னா அந்த டேட்டை குறித்து வச்சுங்க ஒரு வாரம் வரைக்கும் தான் அந்த இது ஒரு வாரத்தில் ஆகி வரல அப்படின்னா நீங்கள் டாக்டர்கிட்ட பாருங்கள் அது கூட போதும் அதுக்கு இடையில் நீங்கள் வந்து ஆர்டிபிசிஆர் பார்க்குறது எதுக்கு உங்கள்கிட்ட வியாதி அடுத்தவங்களுக்கு வந்துடக்கூடாது நம்ம குடும்பத்துக்குள்ளேயே மற்றவங்களுக்கு பரப்பிடக்கூடாது அதுக்கு தான் நம்ம பார்த்து வச்சுக்கிறோம் வியாதியினுடைய ட்ரெண்ட் இப்படி தான் போகுது அடுத்து 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 அந்த ஸ்டேஜ் மாறி போகுது ரெண்டாவது ஸ்டேஜில் நீங்கள் வந்து பிடிச்சிடணும் அங்கேயே நிறுத்திடணும்